இப்போ நம்ம கறிவேப்பிலை பொடி பண்ண போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து கறிவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, முடி வளரும் நல்லா கருப்பாக, நரைக்காது. டெய்லி வந்து ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சாப்பிட்டோன்னா அது வந்து நல்ல முடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. மற்ற விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸும் அதில் இருக்குது. இது வந்து நம்ம பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஆட் பண்ணுறேன். அதுவும் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. மற்றபடி இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளாக்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். இது ரெகுலராக வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்த்துட்டோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தண்ணி போட்டு அரைச்சிட்டிங்க இல்லை வேக வச்சிங்கன்னா பயங்கர குழக்குழன்னு ஆகிடும். அதனால் வந்து இது என்ன பண்ணணும், பொடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது வந்து அந்த ஒரு ஸ்பூன் பொடி ஒரு நாளைக்கு வந்து ஸ்மூத்தியில் கலக்கிக்கலாம். இல்லை வந்து தோசையில், இல்லை இட்லி மாவில், இல்லை சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது, இல்லைன்னா சாலட்ஸில், காய் பொரியலில் கூட வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு நம்ம நிறைய சாப்பிட கூடாது. இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அது ரொம்ப ஹெல்த்தி. அதனால் இது வந்து நான் பொடியோட இப்போ சேர்த்து நான் செய்கிறதுனால இது வந்து நம்ம நிறையா யூஸஸ் இருக்குது. இதில் இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை 3 கை நிறையா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி பேப்பர் நியூஸ் பேப்பர் மேலே போட்டு நான் நிழலில் காய வச்சுருக்கேன். 1 கப் உளுந்து, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் ஃப்ளாக் சீட்ஸ், இதை தமிழில் வந்து ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, 1/8 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு நம்ம தேவைக்கேற்ப. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம பொடி பண்ணி நான் காட்டுறேன். முதல்ல வந்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுக்கலைன்னா வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ உளுந்து பருப்பும் சேர்த்து வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஃப்ளாக் சீட்ஸ் போடலாம். ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுப்பு போகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. இது வறு பட்டுருச்சுன்னா கொஞ்சம் அங்கங்கே வெடிக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது கருவேப்பிலை வந்து வறுக்கிறதுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பொடி சேர்த்துடும். நல்லா வந்து ஒரு முறைன்னு வறுத்து
கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம் பண்ணிட்டு இப்போ வந்து இது சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இப்போ நம்ம வந்து பொடி பண்ணிடலாம் இப்போ கருவாப்புளையும் மிளகாவும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து பொடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்து